வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்பு சுவையில் சுண்டக்காய் குழம்பு பார்க்க போகிறோங்க. இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு வடச்சட்டியில் பட்டை, சோம்பு, கிராம்பு, 7 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 5-6 கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூடவே வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியாக அரைச்ச கொத்தமல்லி தூள் தாங்க, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் நான். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே நம்ம கசகசாவை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது ஆறட்டும். இதை வந்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. அதே வடச்சட்டியில் நம்ம சின்ன வெங்காயம் 1 கையளவு எடுத்துக்கலாங்க. தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கலாங்க. கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு 5-6 பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சின்ன தேங்காய் மூடியாக 1 மூடி போட்டிருக்கோங்க. அதாவது பாதி தேங்காய் போட்டிருக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலா பொருளையும் அது கூடவே போட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்தளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சது ஆறிடுச்சுங்க. இப்போ அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. உள்ளே சேர்த்து இப்போ வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ என் பையன் அரைச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த சமயத்தில் சுண்டக்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்திருக்காங்க செடியில். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா பிஞ்சு சுண்டக்காவாக இருக்குதுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு உரல் கல்லில் போட்டு ஒரு 5-6 போட்டு இப்போ லேசாக தட்டிக்கலாங்க. தட்டினோம்னா அது வந்து வெடிச்சிடும். அப்போ அதில் இருக்க விதையெல்லாம் வெளியில் வரும். ஸோ அலா கழுவிட்டோம்னா அதில் இருக்க விதை வந்துடும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லேசாக ஒவ்வொரு கொட்டு கொட்டிக்கலாம். ரொம்ப கொட்ட வேண்டாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொட்டி இதை நல்லா சுத்தமாக அலாசி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க விதை இல்லாமல். இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாங்க. நம்ம குக்கர்லேயே இந்த குழம்பு செய்யலாம். குக்கர் வச்சு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை வெங்காயமும் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே நம்ம சுண்டக்காய் தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுண்டக்காய் சுத்தம் பண்ணி வச்ச சுண்டக்காயை அதில் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த தோல் வந்து நல்லா மெலிசாகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலையே வணக்கிக்கலாங்க. நான் கூடவே கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இப்போவே நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் நம்ம இந்த சுண்டக்காய் கூடவே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எந்தளவுக்கு நமக்கு குழம்பு பக்குவம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் விடுவோம். அப்போ நல்லா வெந்துடும் அது காய். ஸோ இதை வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நல்லா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது 4 விசில் வந்தாச்சு. இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுடாக சாப்பாடு வச்சு சுடு சாப்பாட்டுக்கு பெனஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த குழம்புலேயே நம்ம புளி ஊற்றி வைப்பாங்க. அப்போ நம்ம பட்டகிராம் போடாமல் வைக்கணும். இது வந்து பட்டகிராம் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டக்காயில் வந்து அவ்வளோ ஒரு கால்சியம் நிறைய இருக்குங்க. ஸோ நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குங்கிற பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே நம்ம மாதத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆயுர்வேத டாக்டரே நமக்கு சொன்னது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சுகருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.